உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படையிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்படைத்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 143வது ஹெலிகாப்டர் பிரிவில் இந்த இலகுரக ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஹெலிகாப்டர்களுக்கு பிரசண்டா என பெயரிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஹெலிகாப்டர்கள் இணைப்பின் மூலம் இந்திய விமானப்படையின் போர் புரியும் திறன் மேம்படுவதோடு சுயசார்பு இந்தியா என்ற இலக்கும் நிறைவேறி இருப்பதாக கூறினார். கார்கில் போரின்போது இதுபோன்ற ஹெலிகாப்டர்களின் தேவை அதிகரித்ததாக தெரிவித்த அவர் கடந்த 20 ஆண்டுகளாக விமானப்படைக்கு இருந்த தேவை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார். இந்த ஹெலிகாப்டர் எதிரிகளுக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்பும் ஒரு முக்கிய தளவாடமாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். प्रचंड शक्ति, प्रचंड वेग और प्रचंड प्रहार की क्षमता वाले इस एलसीएल का इंडक्शन हमारी एयरफोर्स की कैपेबिलिटीज में बढ़ोतरी के साथ साथ रक्षा उत्पादन क्षेत्र में आत्मनिर्भरता की ओर भी यह एक बड़ा कदम है। राष्ट्र की रक्षा हमारी सर्वोच्च प्राथमिकता है और इसे सुनिश्चित करने के लिए हम पूरी तरह से प्रतिबद्ध हैं। मैं पूरे विश्वास के साथ कह सकता हूं कि आने वाले समय में जल्द ही दुनिया में मिलिट्री पावर समेत जब भी सुपर पावर्स की बात होगी तो भारत का नाम कनिष्ठिका पर गिना जाएगा, यानी सबसे पहले गिना जाएगा। இந்திய விமானப்படையின் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் இலகுரக ஹெலிகாப்டர்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. சுமார் 5000 மீட்டர் முதல் 16000க்கும் மேற்பட்ட உயரம் வரை இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பு அம்சமாகும்.